السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعده. நம்ம இன்றைய பாடத்தில் அல் அரபியத்து பைன யதைக்கில் ஆறாவது யூனிட்டில் அல் மிஹன் தொழில்கள் என்கின்ற இந்த இதில் ரெண்டாவது பகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது அபஹசு அனில் அமல், நான் வேலை தேடுகிறேன் என்ற தலைப்பில் பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டாவது பகுதி, இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தலைப்பு அமலுல் மர்ஆ, அதாவது பெண்கள் வேலை செய்தல். அமலுல் மர்ஆ இதுதான் இந்த இதில் தலைப்பு. அமலுல் மர்ஆ, பெண்கள் வேலை செய்தல். தஹ்யியா, முதலாவது அதாவது முன்னூட்டம், இந்த தயார்படுத்தல். ஃபக்கீர் ஃபில் இஜாபதி அனில் அஸ்இலதி தாலியா, கீழே வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க சிந்தியுங்கள். மல் முராத் பி அமலில் மர்ஆ, பெண்கள் வேலை செய்தல் அப்படி என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, நாடப்படுவது என்ன. அல் முராத் அப்படி என்றால் நாடப்படுவது என்ன, அதன் மூலம் நாடப்படுவது என்ன, விளக்கம் என்ன என்பது. இரண்டாவது மல் அமல் அல் முனாசிப், பொருத்தமான வேலை என்ன. லில் மர்ஆதி ஃபீ ரஅயி, பெண்ணுக்கு உனது கருத்திலே, உனது கருத்திலே பெண்ணுக்கு பொருத்தமான வேலை என்ன. மூன்றாவது மா ரஅயுக ஹல் தஅமலுல் மர்ஆ லிமாதா, உனது கருத்து என்ன. ஹல் தஅமலுல் மர்ஆ, பெண்கள் வேலை செய்வதா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன. லிமாதா ஏன். நான்காவது மா வதீஃபத்துல் மர்ஆ அல் அஸாசியா ஃபீ ரஅயிக, உங்களது கருத்திலே மா வதீஃபத்துல் மர்ஆ அல் அஸாசியா, ஒரு பெண்ணுடைய அடிப்படையான அதாவது கடமைகள் என்ன, வேலைகள் என்ன, அவள் செய்ய வேண்டிய அடிப்படையை. ஆண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறவர், பெண்களுடைய அடிப்படையான வேலைகள் என்ன. இப்படி என்ன, அதாவது இது நான்காவது கேள்வி. அசாசியான அடிப்படையான, அசாசன அடிப்படை, மா வதீஃபத்துல் மர்ஆல் அசாசியா, அடிப்படையான வேலைகள் என்ன. ஐந்தாவது ஹல் ராதிபுல் மர்ஆ யுசாஇதுல் உஸ்ரா, ராதிபன்னா வருமானம், ராதிப் அப்படி என்று சொல்றது இன்கம், தஹ்லுன் என்றாலும் இன்கம். ஹல் ராதிபுல் மர்ஆ, பெண்ணுடைய வருமானம் யுசாஇதுல் உஸ்ரா, குடும்பத்துக்கு உதவுமா, பெண் அப்படி சம்பாதிப்பதனால் அது குடும்பத்துக்கு உதவியாக இருக்குமா. அல் அரபிய துபைனே அதை கொண்டு ஒரு போட்டி தான், காரணம் அவங்க டீச் பண்றாங்களா, எனவே அந்த பெண் வந்து என்ன அந்த தொழிலை அதை டீச் பண்ணுற தொழிலை செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு இது போட்டிக்கிறாங்க. ஹைர் ஹல் தஅமலுல் மர்ஆ ஹாரிஜ பைத்திஹா அம் லா தஅமல் யக்தலிஃபு அன்னாஸு ஃபில் இஜாபதி அன் ஹாதஸ் ஸுஆல் இலா தலாத் ஃபிரக் ஃபரீக்கின் யகூலு நஅம் يجب ان تعمل المراه خارج بيتها مثل الرجل وفريق اخر يقول لا يصح ان تعمل المراه خارج بيتها وفريق ثالث يقول تعمل المراه خارج بيتها ولكن بشرط. يقول الفريق الاول ان المراه نصف المجتمع ولا يصح ان تجلس في بيتها تغسل الملابس وتعد الطعام وتنظف البيت وتربي الاولاد وهي عندهم جزء من الاقتصاد تعمل وتاخذ اجر عملها. ويرى الفريق الثاني ان وظيفه المراه الاساسيه تكون في البيت حيث تديره وتربي اولادها. ويرى هذا الفريق ان الراتب الذي تاخذه المراه من عملها تعطيه للخادمه التي تفسد الاولاد ولا تصلحهم. ويقول هذا الفريق ان خروج المراه من البيت يؤدي الى تفكك الاسره وضياع الاولاد. اما الفريق الثالث فيرى ان العمل حق للمراه فتعمل عملها الاساسي في بيتها ولها ان تعمل خارج بيتها بشرط ان تعمل في المجال التي تناسبها وتحفظ اخلاقها وتبعد عن مخالطه الرجال وتحفظ أخلاقها وتبعد عن مخالطة الرجال كالعمل في المجال الطبي ف
فتعمل طبيبة أو ممرضة أو في المجال التعليمي، فتعمل معلمة أو مربية أو غير ذلك في مجتمع نسائي. إذن ده بعد. هل تعمل المرأة خارج بيتها؟ பெண்கள் வீட்டில் வேலை செய்யலாம் அப்படின்றது மார்க்கறதே எந்த பிரச்சனையும் இல்லை, சமூகத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நெசவு செய்கிற மாதிரி வேலைகள், வீட்டில் கைப்பணிகளோடு சம்பந்தப்பட்ட வேலைகள், கைத்தொழிலோடு சார்ந்த வேலைகள், இது பிரச்சனையே அல்ல. ஷரியாலையும் பிரச்சனையே அல்ல, என்ன ஷரியாவுக்கு பொதுவான ஜென்ரலான ஒரு பார்வையிலையும் பிரச்சனை இல்லை. ஹல் தமிழுல் மர்அத்து, பெண்கள் வேலை செய்வதா ஹாரிஜ பைத்தியா, தாஹிலண்டா உள்ளுக்க ஹாரிஜனா வெளியே, இது நம்ம பார்த்துருக்கோம். தங்கள் வீட்டுக்கு வெளியே வேலை செய்வதா, அம்லா தமல் அல்லது வேலை செய்யாமல் இருப்பதா. எஹ்தலிஃபு நாஸ், மக்கள் வேறுபட்டிருக்கிறார்கள். எஹ்தலிஃபு அன்னாஸ், மக்கள் முரண்பட்டிருக்கிறார்கள், வேறுபட்டிருக்கிறார்கள். ஃபில் இஜாபா, பதில் சொல்வதில். அன் ஹாத சுஆல், இந்த கேள்விக்கு பதில் சொல்வதில். எப்பயும் அஜாப வந்தா அன் வரும், அஜிப் அனில் அஸ்இலத்தி தாலியா, அல் ஜவாபு அன்க அன் சுஆலிக், உங்களோட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா அன் வரும். அல் இஜாபா அன் ஹாத சுஆல், இந்த கேள்விக்கு பதில், அதில் மக்கள் முரண்பட்டிருக்கிறார்கள். இலா தலாசி ஃபிராக், மூன்று பிரிவுகளாக, ஃபரீக்கண்டா டீம், மெச் விளாடுற டீமாக இருந்தாலும் பிரிவுகளுக்காக இருந்தாலும், அதை ஃபரீக்கன் சொல்லுவாங்க, ஃபிர்கான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபரீக்கன் கஸ்தபத்தும் ஃபரீக்கன் தக்துலூன், ஒரு ஒரு குழுவினர் நீங்கள் பொய்ப்படுத்திட்டீங்க, ஒரு குழுவினர் நபிமார்களை கொன்றீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஃபரீக்கன் சொல்கிறான். ஃபிர்கத்துன் என்றா பிரிவு, அதுவும் பிரிவுக்கு சொல்லுவாங்க. ஃபிரக்கண்டா பிரிவுகள், ரைட். அதே மாதிரி இதில் ஃபரீக், ஃபரீக் கண்டாலும் பிரிவு. இலா தலாசி ஃபிரக், மூன்று ஃபிர்காக்களாக இவங்க என்ன செய்கிறாங்க, மாறிக்கிறாங்க. ஃபரீக்கின், அந்த இலா தலாசி ஃபிரக்கின் என்றதுனால ஃபரீக்கின், ஒரு அதாவது டீம். இதில் ரீக்கன்று சொன்னால் ரீக் அப்படின்னா எச்சிலுக்கு சொல்கிறது, வாயில் ஊறக்கூடிய உமிழ் நீருக்கு சொல்கிறதே என்ன, அதாவது ரீக்கன் சொல்லு. இப்போ ஃபரீக் இது வேற, ஃபரீக்கின் ஒரு டீம் சொல்லுது, யகூல் நாம், ஆம் யஜிபு அன் தஅமல் அல் மர்அத்து ஹாரிஜ பைத்திஹா, கட்டாயம் பெண்கள் தன் வீட்டுக்கு வெளியே உழைக்க வேண்டும், கட்டாயம் அது. மித்ல ரஜுல், ஆண்களை போன்று உழைக்க வேண்டும் அவர்கள். இது அனுமதியா அனுமதி இல்லாத சப்ஜெக்ட் அல்ல, அவங்க வெளியே உழைக்கணும். யஜிபு அன் தஅமல் அல் மர்அத்து ஹாரிஜ பைத்திஹா மித்ல ரஜுல், எப்படி முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் எல்லா பெண்களும் உழைக்க போகிறாங்களோ அது போல் முஸ்லீம் சமுதாயத்திலையும் என்ன செய்யணும், வெளியே சென்று உழைக்க வேண்டும். மித்ல ரஜு, ஆண்களை போல. இப்போ ஃபரீக்கின் ஆஹர, இன்னொரு குழுவினர் சொல்கிறாங்க, யகூலு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லா யசெஹ், பாருங்க ஆஹரன்னா இன்னொன்று, ஆஹிரண்டா கடைசி, ஆஹரன்றது இன்னொன்று. யகூலு லா யசெஹ், கூடாது, லா யசெஹ்னா சரி வராது, பொருந்தாது. அன்தமலல் மர்அத்து ஹாரிஜ பைத்திஹா, பெண்கள் வீட்டுக்கு வெளியே வேலை செய்வது என்பது பொருந்தாது. அன் தஅமல் அல் மர்அத்து ஹாரிஜ பைத்திஹா. இப்போ ஃபரீக்கின் தாலித், மூன்றாவது ஒரு டீம் சொல்லுது, யகூல் தஅமல் அல் மர்அ ஹாரிஜ பைத்திஹா வலக்கின் பிஷாரத், பெண்கள் வீட்டுக்கு வெளியே வேலை செய்யலாம். தஅமல் அல் மர்அத்து ஹாரிஜ பைத்திஹா வலக்கின் பிஷாரத், ஆனால் ஒரு நிபந்தனையுடன், ஆனால் ஒரு நிபந்தனை, ஷர்த் என்றால் நிபந்தனை, ஷுரூ தண்டால் நிபந்தனைகள். ஃபிக்ஹில் வரும் வந்து ஷர்த், ருக்குன், வாஜிப் அப்படின்னு வரும். ஷர்த்தனா நம்ம சொல்லுவோம் நிபந்தனை, ருக்குனண்டா தூண் அப்படின்னு சொல்லுவோம், வாஜிப்ண்டா கடமைன்றுவோம். மூணும் கடமை என்றத்தில் வித்தியாசம் இல்லை, மூணும் கட்டாயம் செய்யணும், ருக்குனும் கட்டாயம் செய்யணும், ஷர்த்தும் கட்டாயம் செய்யணும், வாஜிப்பும் கட்டாயம் செய்யணும். ஆனால் பெரும்பாலான ஃபுக்ஹாக்கள் மார்க் அறிஞர் உடன்பட்ட ஒரு நிலைப்பாடு என்னென்னா, ஷர்த்துக்கும் ருக்குனுக்கும் வாஜிப்புக்கும் உள்ள வித்தியாசம், ஷர்த் அப்படி என்று சொல்கிறதும் ருக்குன் என்று சொல்கிறதும் அந்த இபாதத்தை பாழாக்கிடும். அது இல்லையண்டா, அந்த ஷரத்தில் ஒன்று இல்லை என்றாலோ, ருக்குன் என்கின்ற ஒன்று இல்லை என்றாலோ அந்த இபாதத்தை பாழாக்கிடும். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாட்டி தொழுகை பாலடைந்து விடும், ருக்கு இல்லாட்டி தொழுகை பாலடைந்து விடும், உது இல்லாட்டி தொழுகை பாலடைந்து விடும், கபிலா இல்லாட்டி தொழுகை பாலடைந்து விடும், அதாவது பாத்தில் ஆகிடும். என்னங்கிட்டா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன வித்தியாசம் ருக்குனுக்கும் ஷரத்துக்கும் என்றால், ஒரு இபாதத்துக்குள்ளே நுழைஞ்ச புறவு உள்ளதுக்கு ருக்குன், இபாதத்துக்கு நுழைய முந்தி உள்ளதுக்கு ஷரத். உதுவெடுத்தல், சுத்தமாக இருத்தல், கிபிலாவை முன்னோக்குதல், நீயத்து, இதெல்லாம் வந்து தொழுகைக்கு உள்ள நுழைவதற்கு முன்னால் உள்ள செய்திகள். எனவே இதெல்லாம் என்ன, ஷுரூத், நிபந்தனைகள். தொழுகைக்குள்ள அல்லாஹு அக்பர் எஹராம் தக்பீர் கட்டுறதுலேருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள ருக்கு சுஜூது, அது இல்லாட்டி தொழுகை இல்லைன்னு சொல்கிற உள்ளே உள்ள நிபந்தனைகளுக்கு ருக்குன் தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வித்தியாசம். வாஜிப் அப்படி என்றால்
அதை விட்டால் பாவம், ஆனால் தொழுகை என்ன செய்யாது, முறியாது அப்படின்னு சொல்றது. இதுதான் என்ன டிஃப்ரெண்ட் ஃபிக்ஹில. அதே போல் ஷர்த், அதே போல் வாஜிப் ஃபர்லன்னு சொல்லுவாங்கண்ணே, வாஜிபும் ஃபர்தும், ஃபர்லன்றாலும் கட்டாயம் வாஜிப்னாலும் கட்டாயம். இதுக்கு ஃபிக்ஹில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. ஹனஃபி மதுஹபினர் மட்டும் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, வாஜிபுக்கும் ஃபர்துக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் சொல்கிறாங்க. மற்றபடி ஃபர்லண்டா வாஜிப் தான், வாஜிப்னா ஃபர்து தான். ஹனஃபி மதுஹபினர் என்ன சொல்லுவாங்க என்றால், அதாவது வாஜிப் அப்படி என்று சொல்கிறது வந்து அந்த மற்ற ஹதீஸ்களில் வராமல், அதாவது வலியுறுத்து, அதாவது என்ன மிகவும் நம்பிக்கையான ஹதீஸ்கள்னு சொல்லுவோமே, அதாவது எல்லாமே நம்பிக்கையான ஹதீஸ் தான், முத்தவாத்திரான ஹதீஸ்கள் இருக்குது, சந்தேகமற்ற, சந்தேகமற்ற என்று சொல்கிறது, அதாவது பல்ல இஸ்னாதுகளோட பல அறிவிப்பால் வரிசைகளோடு வந்த விஷயங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதாவது இந்த ஃபர்லன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமல் ஒன்று ரெண்டு ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து வாஜிப் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மற்றபடி அவங்களுடைய சட்ட ரீதியாக ரெண்டும் ஒன்று தான், வித்திரெல்லாம் அவங்கள்ட்ட என்ன வாஜிப், அஞ்சு நேர தொழுகை வந்து ஃபர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வித்தியாசம் இதுதான், ஹதீஸ் வந்த முறையை பொறுத்து அதை ரெண்டும் வித்தியாசப்படுத்துவாங்க. இங்கே ஷர்த்ன்றது நிபந்தனை, ஷரீத் அப்படி என்று சொன்னால் கெசட் பீஸ் சொல்லுவோம் என்ன கெசட், அதுக்கு ஷரீத்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஷரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஷுர்த்தி என்றால் போலீஸுக்கு நம்ம என்ன செய்வோம், போலீஸுக்கு சொல்லுவோம், ஷுர்தாண்டா அது அந்த போலீஸ் டீமுக்கு சொல்லுவோம். அதே போல் இந்த ஷர்த்ன்றது நிபந்தனை, இந்த மாதிரி நிறைய சொற்கள் இதில் என்ன செய்து இருக்குது. யகூலுல் ஃபரீக்குல் அவ்வல், முதல் குழுவினர் சொல்கிறாங்க, இன்னல் மர் அத்த நிஸ்வுல் முஜ்தமா, இன்னல் மர் அ, நிச்சயமாக ஒரு பெண் வந்து நிஸ்வுல் முஜ்தமா, சமுதாயத்தின் பாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமன் நிசா ஷகா யகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களுடைய ஒரு என்னது பிளந்தெடுக்கப்பட்ட பாதி மாதிரி, ஷகா யகுர் ரிஜால். எனவே இன்னல் மர் அத்த நிஸ்வுல் முஜ்தமா, சமுதாயத்துடைய பாதி பெண்கள், அவங்க அறவாசி, அது இல்லாட்டி சமுதாய பெண்கள் இல்லைன்னா சமுதாயம் இல்லை. முஜ்தமா என்ற சமூகம், நிஸ்வென்றால் என்னது அரைவாசி, இன்தசஃப என்ற அரைவாசி அடைந்தார், இதன் தசஃப ஷஹபான் ஃபலா தசூமு, ஷஹபானுடைய அரைவாசி வந்து விட்டால் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்ற வாய்ஃபான ஹதீஸ் ஒன்று என்ன செய்யும் வரும். அந்த இன்தசஃப, இன்தசஃபேனா நடுவில் ஆகினான் அப்படின்னு அர்த்தம், அதுல இருந்தால் நிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிஸ்வன் சொல்லி. அதே நேரம் நசீஃபன் ஒன்று சொல்லுவாங்க, அது முந்தான ஒரு நசீஃபுகா ஹைரோ மின துன்யா உமாஃபிஹா, கூறல் ஈன்களுடைய அந்த முந்தானை வந்து என்ன, இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட மிகவும் சிறந்தது அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய பெருமதியை சொல்கிற நேரத்தில் சொல்லுவாங்க நசீஃப் அப்படின்ட்டு. நிஸ்ஃப் அப்படின்னு சொல்கிற அரைவாசி இன்தசஃபேண்டா என்ன, அதாவது அரைவா இந்த நடுப்பகுதிக்கு ஆகுது. அன்சஃப என்றால் நீதியாக நடந்து கொண்டான், இன்சாஃப் அப்படின்றது நீதி, சிலருக்கு பேரும் வச்சிருப்பாங்க இன்சாஃப்ண்டு நீதி அப்படின்ற அர்த்தம். முன்சிஃப் ரஜுல் முன்சிஃப்னா நீதியான ஒரு மனிதன். இங்கே நிஸ் அப்படின்றது அரைவாசி, இன்னல் மரம் அத்த நிஸ்புல் முஜித்தமா, இந்த சமுதாயத்துடைய அரைவாசி பெண்கள். வலை அசேஹவன் தஜ்லிஸ் ஃபி பைத்திஹா, வலை அசேஹ் எனது ஆகாது கூடாது, அண்ட் தஜ்லிஸ் அதாவது உட்காருவது, ஃபி பைத்திஹா வீட்டில் உட்கார்ந்துட்டிருக்கிறது என்ன கூடாது. எனவே சமுதாயத்தில் அரைவாசி ஆகிற பெண்கள் வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருப்பதுன்றது கூடாது, அவங்க ஒரு பெரிய குறையாக என்ன செய்கிறாங்க அதை பார்க்குறாங்க. தஹ்சில் உல் மலாபிஸ், தஹ்சில் அல் மலாபிஸ், அதாவது ட்ரெஸ்ஸுகளை கழுவுறது, ஹசலை என்ற கழுவினா இகத்தசலை என்ற குளித்தார், ஹசலை கழுவினால் நெகத்தசலை என்றால் குளித்தான். ஹசீல் அப்படின்றது என்ன, வாஷ் பண்ணப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஹசீல் ஹசீலுல் முஹண்டா பிரெயின் வாஷ்டு, ஹசீலுல் முஹ் அப்படின்றது பிரெயின் வாஷ்டு, அதுக்கு வந்து ஹசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. மஹ்சலாண்டா குளிப்பாட்ட கூட இடம், மஹ்சலத்துல் அம்வாத், மஹ்சலத்துல் அம்வாத் அப்படின்னால் இறந்தவர்களை குளிப்பாட்டுகின்ற இடம், அந்த அரபு நாடுகளில் பிற வழியமாக இருக்கு மஹ்சலத்துல் அம்வாத் அப்படின்றது. எனவே தஹ்சிலுல் மலாபிஸ், மல்பஸ் என்ற ட்ரெஸ், மலாபிஸ் என்ன ட்ரெஸ்ஸஸ், அந்த ட்ரெஸ்ஸுகளை என்னது அவள் கழுவுறது. வத்துஇது தஆம், உணவு தயார்படுத்துறது, அத்தனா தயார்படுத்தினான், அஅத்தல்லாஹு லஹும் அஜ்ரன் அதீமா, அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூலி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாங்க. அஅத்த வரும் அஇத்து அப்படின்னா தயார்படுத்துங்கள், அஇத்து லஹும் மஸ்ஸதஅத்தும் மின் குவ்வா துர்ஹிபூ நபி அதுவல்லாஹி அதுவக்கும், நீங்கள் அவர்களுக்கு எதிராக என்னது முடிந்த பலங்களை திரட்டி வையுங்கள், அல்லாஹு தஆலா சுத்தப்படுத்துதல்,
தகாராண்டா சுத்தம், அது வந்து ஒரு உண்மையா அந்த என்ன அந்த வெறும் சுத்தப்படுத்தல் என்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றது. இங்க நவாஃபா அப்படின்றது கிளீன் அண்ட் அந்த சொல்லுக்கு ஒத்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்வாங்க, இதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட். இப்போ அது எப்படி சொல்லலாம்னு சொன்னா, நவாஃபாண்டா பியூரிட்டி என்று சொல்லலாம், தஹாராண்டா பியூரிட்டின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். நவா இந்த நவாஃபான்னு சொல்றது கிளீன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள். துனப் தி ஃபுல் பைத், வீட்டை வந்து என்ன செய்வாள், கிளீன் பண்ணுவாள். துரப்பில் அவுலாத், பிள்ளைகளை வளர்ப்பாள். வலத் என்றால் ஆண் பெண் ரெண்டு பிள்ளைகளை குறிக்கும். வலத் என்றால் ஆண் பெண் ரெண்டு பிள்ளைகளையும் என்ன செய்யும் குறிக்கும். அவுலாத் என்றால் பிள்ளைகள். துரப்பி ரப்பா அப்படி என்று சொல்றது என்னது, அதாவது வளர்த்தெடுக்கிறது. ரபாண்டா வளர்றது, ரபான்னு சொன்னால் அதாவது வளர்றது. ரபா யர்பு அப்படின்னு சொன்னால் என்னது, அது வளர்ந்து வருகிறது அப்படின்னு அர்த்தம். ரிபாண்டா மேலதிகமாக வரக்கூடிய வளர்ச்சி, அதுதான் வட்டி அப்படின்னு சொல்றது. ரப்பா யுரப்பி, ரப்பானா வளர்த்தான், ரப்பான்னு சொன்னால் வளர்த்தான். அதில் என்ன தர்பியா, ரப்பா யுரப்பி தர்பியா. இப்போ முரப்பி வளர்க்கக்கூடியவர், வளர்க்கக்கூடியவர். முரப்பாண்டா நாங்கள் படித்தோம், என்ன அதாவது ஜேம் அப்படின்னு படித்தோம். துரப்பி, துரப்பின்னு சொன்னால் என்னது, அல் அவுலாத், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதாவது வலா யஸ்திஹான் தஜ்லி சஃபி பைத்திஹா தஹசுலுல் மலாபிஸ வ துஇத்து தஆம வ துனஃபிதுல் பைத வ துரப்பில் அவுலாத். இந்த வேலைகளை செய்கிறதுக்கு இல்லை, பெண்கள் அவங்க வீட்டில் உட்கார்ந்து கண்டு ட்ரெஸ்ஸஸை கழுவிக்கண்டு உணவுகளை தயார்படுத்தி கண்டு வீட்டை க்ளீன் பண்ணிக்கண்டு பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இதுக்கு அப்படி அப்படி வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போய் வேலை செய்யணும். இது ஒரு டீப். வஹிய ஐந்தகும் ஜுஸ் உம்மின் அல் இக்திசாத், வஹிய ஐந்தகும் ஜுஸ் உம்மின் அல் இக்திசாத். நம்மளை பார்வையில் வஹிய ஐந்தகும் ஜுஸ் உம்மின் அல் ஃபசாத் விளங்கிட்டா, அது ஃபசாதில் ஒன்று தான் அது. ஆனால் இவங்க அந்த ஒரு டீம் சொல்லுதான் ஜுஸ் உம்மின் அல் இக்திசாத் என்று. வஹிய ஐந்தகும் ஜுஸ் உம்மின் அல் இக்திசாத், இக்திசாத்னா பொருளாதாரம். இக்திசாத் என்றால் பொருளாதாரம். அல் இக்திசாதுல் இஸ்லாமி அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய பொருளாதாரம். இஸ்லாமிய அல் மாலண்டா சொத்து, நுக்கூதண்டா பணங்கள், ஃபுலூசண்டா பணங்கள், தஹபு அல் ஃபித்தாண்டா தங்கம் வெள்ளி. ஆனால் இக்திசாதுனா பொருளாதாரம், பொருளியல். இக்திசாதி என்றால் பொருளாதார அர்த்தம் வணங்கிட்டா. அல் அஸ்மா அல்லது அசிம் அல் இக்திசாதியானா பொருளாதார பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஒகி ஐந்தகும் ஜுஸ் உன், அவர்களிடத்திலே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜுஸ் உமின் அல் இக்திசாத், சமுதாயத்துடைய பொருளாதாரத்தில் அவங்க ஒரு பகுதி, பெண்கள் வந்து ஒரு பகுதி. ஜுஸ் உன் மின் அல் இக்திசாத், அல் இக்திசாது இஸ்லாமி என்றால் உலக பொருளாதாரம், இக்திசாது சவுதி சவுதிய பொருளாதாரம், இக்திசாது ஹிந்தி இந்திய பொருளாதாரம், அல் இக்திசாது அல்ல இஸ்லாமி இஸ்லாம் அல்லாத பொருளாதார முறைமை, இதுதான் இக்திசாதுன்னு சொல்றது. இன்னொரு இக்திசாத் சொல்லுவாங்க என்னென்றால், ஒரு நிதானமாக நடந்து கொள்றதுக்கு இக்திசாத், நிதானமாக நடந்து கொள்றது. முக்தசித் கேட்டால் குரான்ல ஒரு முக்தசித் அப்படின்ட்டு, நிதானமாக நடுநிலையாக நடந்து கொள்கின்றவர்கள். அமீன்ஹும் முக்தசித், அதில் நடுநிலையாக போகின்றவர்களும் இருக்கிறார்கள், அவேகமாக போறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. தஅமலு வ தஅஹுது அஜ்ர அமலிஹா, எனவே அவளும் வேலை செய்யணும், வ தஅஹுது எடுக்கணும், அஜ்ர அமலிஹாவுடைய கூலியை எடுக்கணும், வேலையிட கூலியை அவளும் எடுக்க வேண்டும், அஜ்ரண்டா கூலி. வயரல் ஃபரீக் உத்தானி, இரண்டாவது டீம் சொல்லுது, அன்ன வதீஃபத்தல் மர்அல் அசாசியத குனு ஃபில் பைத், அன்ன வதீஃபத்தல் மர்ஆ பெண்ணுடைய வேலை, வதீஃபாண்டால் வேலை, வதாஇஃபண்டால் வேலைகள், இன்றைக்கு உள்ள வேலைகளுக்கு சொல்லுவாங்க, இது தொழிலுக்கு வேலை சொல்லுவாங்க, அடிப்படையான கடமைகளுக்கும் இதை சொல்லுவாங்க. தௌதீஃப் என்றால் வேலை இல்லை அமர்த்துதல், வேலையில் வந்து அமர்த்துதலுக்கு பேர் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படி என்று சொல்கிறது வந்து என்னது, அதுக்கு வதீஃபான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வத்தஃபேண்டா வேலையில் அமர்த்தினான், தௌதீஃப் அப்படி என்று சொல்கிறது பயன்படுத்துதல். தௌதீஃப்னு சொன்னால் பயன்படுத்துதல். அண்ணா வதீஃபத்தல் மர்அத்தில் அசாசியா, ஒரு பெண்ணுடைய அடிப்படை கடமை. இந்த அசாஸ் அப்படி என்று சொல்றது அடிப்படை. அஸ்ஸஸ என்றா நிறுவினான், அஸ்ஸஸ என்று சொன்னால் நிறுவினான். தஸீஸ் என்று டேட் போட்டிருப்பாங்க, இந்த கட்டிடம் எப்பொழுது கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தஸீஸ், நிறுவப்பட்டதுக்கு தஸீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. முஅஸ்ஸஸ அப்படின்னா நிறுவனம், அதுக்கு முஅஸ்ஸஸா அப்படின்னா. முஅஸ்ஸிஸ் அப்படி என்றால் வஹுவல் முஅஸ்ஸிஸ் லில் ஜம்ஈ, அவர் தான் ஜம்யாவை நிறுவியவர். எனவே அல் முஅஸ்ஸிஸ், அஸ்ஸஸ யுஅஸ்ஸிஸு தஸீஸன் ஃபஹுவ முஅஸ்ஸிஸ், அதான் அது. இங்கே தான் அசாசியா, அன்ன வலைஃபத்தல் மராத்தில் அசாசியா, ஒரு பெண்ணுடைய அடிப்படை கடமை என்னன்னா, தகூனு ஃபில் பைத், அவள் வீட்டில் இருக்க வேண்டும், ஹைது துதீரு, அந்த வீட்டை அவள் நிர்வகிக்கின்ற வகையில். அதார தார என்றால் சுற்றினான், தார என்றால் சுற்றி வந்தான், தா இராண்டா வட்டம், அதார என்றால்
நிர்வகித்தான், சுற்ற வைத்தான் அர்த்தம். அப்ப அதார யுதீரு நிர்வகிக்கிறான், அதுல இருந்தா முதிர். அதார யுதீரு இதாராண்டா நிர்வாகம், இதாராண்டா நிர்வாகம், முதிரண்டா நிர்வாகி அர்த்தம், அதிபர். எனவே ஹைத்து துதீருஹு, அந்த பெண் அதை என்ன செய்ய வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் வீட்டை. துரப்பி அவுலாதா, துரப்பி அவுலாதா, பைத்தண்டா வீடு, தாரண்டாலும் வீடு தான், பைத் ஆண்பால் தார் பெண்பால். துரப்பி அவுலாதா, அவருடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வயராகாதல் ஃபரீஹு, இந்த டீம் என்ன சொல்றாங்க கருதுகிறார்கள் என்றால், வியூ அவங்க வந்து என்னது அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற, வயராகாதல் ஃபரீஹு இந்த டீம் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அன்ன ராத்தி வல்லதி தஹுதுஹுல் மர்அ மின் அமலிஹா, ஒரு பெண் தன் வேலையின் மூலம் எடுக்கக்கூடிய அந்த கூலி இருக்குது, ராத்திப் சேலரி வருமானம், அந்த ராத்திப் அல்லதி தஹுதுஹு அல் மர்அ மின் அமலிஹா, தான் வேலை செய்து எடுக்கக்கூடிய அந்த பணம், கணவன் வேலை போறார், மனைவி வேலை போறதால் ஒரு வேலைக்காரி வைக்க வேண்டி வருது, அதனால தொத்திகளில் ஹாதிமா, அந்த பணத்தை தான் என்னது அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை வளர்க்கறதுக்கு முடியல, ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய வருமானம் ஹாதிமாக்கு பேத்துறது, ஹத்தாமாக்கு என்ன செஞ்சிருது போய்விடுகிறது, தொத்திகளில் ஹாதிமா, ஹத்தாமாவுக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிக்கு என்ன செஞ்சிருது போயிருது, அல்லத்தி துப்சிதுல உலாத் ஒரா துஸ்னேகம், பிள்ளைகளை என்னது சீர்கெடுக்கக்கூடிய அதாவது வேலைக்காரிக்கு போய்விடுகிறது. பெரும்பாலான தாயிட்டிருந்து ஒரு வேலைக்காற்ற வளர்றன்றது என்னது ஒரு சீரான ஒரு நிலை அல்ல, அப்சதேண்டால் அதாவது என்ன ஃபசதேண்டா கெட்டு போகிறது, அப்சதேண்டா கெட வைக்கிறது. எனவே அல்லது துஷிதுல உலாத, பிள்ளைகளை சீர்கெடுக்கக்கூடிய வேலைக்காரிக்கு அந்த கூலி போயிருது. வலா துஸ்லேகவும், ஒரு நாளும் அவங்க வந்து சீர்படுத்த போகிறது இல்லை, வலா துஸ்லேகவும் அஸ்லஹேண்டா சீர்படுத்தினால், வலா துஸ்லேகவும் சீர்படுத்தாத சீர்கெடுக்கக்கூடிய வேலைக்காரிக்கு அந்த பணம் என்ன செஞ்சிருது போயிருது. வயகூலு ஹாதல் ஃபரீக், இந்த அணியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ன ஹுரூஜல் மர்அ மினல் பைத், ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியேறுதல், இன்ன ஹுரூஜல் மர்அ மினல் பைத் யுஅத்தி இலா தஃபக்குக்கில் உஸ்ரா, குடும்பத்துடைய சிதறலுக்கு காரணம். ஃபக்கக அப்படி என்று சொன்னால் அதாவது பிளவுபடுத்துறது, பிரிக்கிறது, துண்டாக்குறது, தஃபக்கு கண்ட துண்டாகுதல், சிதறுதல், இலா தஃபக்குக்கில் உஸ்ரா, இலா தஃபக்குக்கில் உஸ்ரா, குர்ஆன்ல வருது ஃபக்கு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்தல், ஃபக்க அப்படி என்று சொன்னால் அது அவிழ்த்து விடுறது, விடுதலை செய்யறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இலா தஃபக்குக்கில் உஸ்ரா வ தயா இல் அவுலா, தயான்னு சொன்னால் அதாவது சீரழிந்து போகிறது, பொறுப்பற்ற நிலைக்காகிறது, தயா இழக்குறது, வ தயா உல் அவுலாத், குழந்தைகளுடைய சீரின்மைக்கு இழப்புக்கும், குடும்பத்துடைய அதாவது சிதறுண்டு போதலுக்கும் குடும்பம் இட்டு செல்கிறது. அத்தா இலகின இட்டு செல்கிறது, யுஅத்தி இலா அது இட்டு செல்கிறது, எது பெண் வெளியேறுதல், வீட்டை விட்டு வெளியேறுதல் குடும்பத்துடைய சிதறலுக்கு காரணமாக அமையுது அப்படின்றாங்க. இந்த டீமுடைய வாதத்தை மிச்சம் பலகீனமாக வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன போட்டிருக்கணும்னா, வகர்ன ஃபீ புயூதிக்கும்ன வலா தபர் ரஜின தபர் ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள், ஜாகலிய காலத்தில் நீங்கள் அலங்கரித்து வெளியே சென்றது போல வெளியே செல்ல வேண்டாம் என்று அல் குர்ஆன் என்ன செய்கிறது சொல்கிறது. அதுதான் சமுதாயத்துடைய உலக ரீதியான ஒரு வளமை, ஆண் உழைக்க செல்லுதலும் பெண்கள் அந்த உழைப்பை பாதுகாத்து குடும்பத்தை உருவாக்குதலும் என்பதுதான் நிர்வாகம். அதே நேரம் ஒரு பெண் நிர்பந்திக்கப்பட்டால் வேலைக்கு செல்வதோ மார்க்க ஒழுக்கங்களோடு வேலைக்கு செல்வதோ பிழை இல்லை, அது ரெண்டு மூணாட்டி இதில் சொல்கிறாங்க என்ற அந்த அடிப்படை பகுதிகளை என்ன செஞ்சிருக்கணும் சொல்லி இருக்க வேண்டும். ஹைர் அம்மல் ஃபரீக் உசாலிஸ், மூன்றாவது அணியினர் என்ன சொல்றாங்க என்றால், ஃபயரா அன்னல் அமல ஹக்குன் லில் மர்அ, வேலை செய்வது பெண்ணுடைய உரிமை அப்படி கருதுகிறார்கள், அவங்க கருதுகிறார்கள் அன்னல் அமல ஹக்குன் லில் மர்அ, பெண்ணுடைய உரிமை, ஃபதஅமல் அமலஹல் அசாசி ஃபீ பைத்திஹா, ஃபதஅமல் எனவே அவள் வேலை செய்வாள், அமலஹல் அசாசி அடிப்படையான வேலைகளை, ஃபீ பைத்திஹா தன் வீட்டில் நிர்வகிக்கிற வேலைகள், மற்ற வேலைகள், குழந்தை வளர்ப்பு அதெல்லாம் வீட்டில் அவள் செய்யணும், வலஹா அன் தஅமல ஹாரிஜ பைத்திஹா, அவங்களுக்கு உரிமை உண்டு, வலஹா அவளுக்கு உரிமை உண்டு, அன் தஅமல் வேலை செய்வதற்கு, ஹாரிஜ பைத்தியா அவங்களோட வீட்டுக்கு வெளியே, பிஷார்த் ஒரு நிபந்தனை, அன் தஅமல ஃபில் மஜாலாத் இல்லத்தி துனாசிபுஹா, அன் தஅமல வேலை செய்தல், ஃபில் மஜாலாத் மஜால் என்றால் இடங்களிலே, மஜால் என்றது இடம், மஜாலாத் என்றது இடங்கள், மஜல்லாத் என்றால் சஞ்சிகைகள், மஜாலாத் தஅமல் ஃபில் மஜாலாத் அல்லத்தி துனாசிபுஹா, அவளுக்கு பொருத்தமான துறைகளில் அவள் என்ன செய்யணும் வேலையை செய்யணும், துறைகள் இடங்கள் அதில் வேலை செய்யணும்.
وتحفظ أن تعمل وأن تحفظ أخلاقها. தனது பண்புகளை, தனது குணங்க, அதாவது என்னது பண்பாடுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹுலுக் அப்படின்னு சொன்னால் பண்பாடு, ஹுலுக் என்றால் பண்பாடு, ஹல்க் என்றால் உடல் அமைப்பு, ஹலிகுன் அப்படி என்றால் இத்து போன, ஹலிகுன் அப்படி என்றால் அத்தியாபுல் ஹலிக் அப்படி என்றால் இத்து போன ட்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். அஹ்லாக்கஹா ஹுலுக் அஹ்லாக், தனது பண்பாடுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன் முகாலத்து ரிஜால், அதை விட உதனா மிச்சம் நல்ல உத அன் முகாலத்து ரிஜால், ஆண்களோடு முகாலத்தா செய்வதை கலந்து பழகுவதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். ஹலத அப்படி என்றால் கலந்தான் அப்படின்னு அர்த்தம். ஹாலத்த அப்படி என்று சொன்னால் என்னது, இந்த ஹலத்த என்று சொல்றீங்கதே அது தமிழில் அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா கலத்த என்று வரும், கலத்தல் 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 தான் அது, ரைட். அடுத்தது முகாலத்தா, முகாலத்தா அப்படி என்று சொல்றது ஹாலத்த யுகாலித்து, ஒருவருக்கு ஒருவர் கலந்து பண்ணு, ஹலத்தை என்ன உண்டா கலக்கிறது, ஹாலத்தை என்ன ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து பழகிறது, அதனால தான் முகாலத்தா அப்படி என்று சொல்றது. ஹுலத்தா என்ன நண்பர்களுக்கு சொல்லுவாங்க, குரான்ல வருது மின்ன கதீரம் மினல் ஹுலத்தா இலைய பகை பாதுகும் அலா பாத், கலந்து பழகுகின்றவர்கள் அதிகமானவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அத்துமீறுகிறார்கள் ஹுலத்தா அப்படி என்று சொல்றது. எனவே முகாலத்தா என்றது ஒத்தருக்கு ஒத்துவர் கலந்து பழகிற. இஹ்தலத அப்படி என்றால் குழப்ப நிலைக்கு ஆளாகிறது, சிந்தனை குழம்பி போறது அல்லது ஒத்தருக்கு ஒத்தர் கலக்கிறது, இதுக்கு பேர் இஹ்திலாத் அப்படின்னு சொல்றது. ஹைர் முகாலத்தத்தில் ரிஜால், ஆண்களை விட்டும் தூரமாகுதல். கல் அமலி ஃபில் மஜாலி திப்பி, மருத்துவத்துறையில் அவங்க வேலை செய்யலாம். இது வந்து மருத்துவத்துறை எல்லாத்தையும் கலப்பு தான், சவுதி அரேபியாவில் என்னது அந்த கொஞ்சம் கலப்பு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் இல்லை பெருவாரியாகவே கலப்பு இல்லாமலே இருக்கும். கல் அமலி ஃபில் மஜாலி திப்பி, மருத்துவத்துறையில் வேலை செய்வது போல. ஃபத்தமலு தபீபத்தன், ஒரு டாக்டராக அவங்க என்ன செய்யலாம், ஒரு பெண் வைத்தியராக வேலை செய்யலாம். அவ் உமர் ரிதா, அல்லது உமர் ரிதான்னு சொல்கிற நர்ஸ் ஆகிட்டா, நர்ஸ் உமர் ரிதா மரிதா என்ற நோய்வாய்ப்பட்டான், மர்ரத அப்படின்னு நோய்க்கு சிகிச்சை அளித்தான். அந்த நேர் எதிர்கருத்து வரக்கூடிய ஒன்று தான் மரித நோய்வாய்ப்பட்டான், மர்ரத என நோய்க்கு சிகிச்சை அளித்தான். உமர் ரித் அப்படின்றது ஆண் நேசுக்கு சொல்கிறது, மேல் நேசுக்கு சொல்கிறது. உமர் ரிதான்னு சொன்னால் ஃபீமேலுக்கு சொல்கிறது, பெண் நேசுக்கு. அவ் உமர் ரிதா தன் அவு ஃபில் மஜாலி தாலிமி, அவு ஃபில் மஜாலி தாலிமி அல்லது கல்வித்துறையில் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அதுக்கு தான் இந்த இமேஜை போட்டிக்கிறாங்க அல்ல அரபிய துபையினர், கல்வித்துறையில் கல்வி கற்பித்தல் துறையில் வேலை செய்யலாம். ஃபத்தமலு முஅல்லிமத்தன் அவ் முரப்பியத்தன், என்ன அதாவது ஒரு ஆசிரியையாக அல்லது ஒரு தர்பியா கொடுக்கக்கூடிய பெண்ணாக அவங்க என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அவு கைரத அலி கஃபி முஜ்தமா இன்னிசாயின், அல்லது அது அல்லாத வேலைகளை ஃபி முஜ்தமா இன்னிசாயின், பெண் சமூகத்துக்கு மத்தியில் முஜ்தமா இன்னிசாயின். இப்போ இந்த சூழல் ஒரு அரசாங்கம் தான் ஏற்படுத்தணும், அப்போ அது அரபு நாடுகளில் இருக்கு. இப்போ மாறிக்கிட்டு வருது சவுதி அரேபியாவில், இப்போ அதுவும் தலைகீழாக என்ன செய்யுது மாறிட்டு வருது. இதுக்கு என்ன அதாவது நம்ம என்ன செய்யலாம், இப்படி செஞ்சு கொள்ளலாம். ஹைர் அப்ப ஏன்னா அவு கைரதா அளிக்க ஃபி முஜித்தமாய் நிசாயின், பெண் சமுதாயத்திலே அப்படின்றது, நிசா ஏன்றது பெண்கள் சமுதாயத்திலே. ஹயர் மாஷால்லா, இப்ப நம்ம இந்த பாடத்தை பார்த்துட்டோம், இப்ப நம்ம பயிற்சியை இன்ஷால்லா பார்த்துருவோம். இஸ்தியா பாடத்தை உள்வாங்குதல், அத்தத்ரீபுல் அவ்வல் முதலாவது பயிற்சி. தா அலாமத ஸஹஹுல் ஹதா ஃபில் முரப்பா சும்மா ஸஹஹுல் ஹதா, அதாவது சரி என்ற அடையாளத்தை சரியான இடத்திற்கு வசனத்துக்கு முன்னாலும், பிழை என்ற அடையாளத்தை பிழையான வசனத்துக்கு முன்னாலும் விட்டு பின்னர் தவறை திருத்துங்கள். முரப்பா என்றது பாக்ஸ், முசல்லஸ் என்று சொன்னால் என்னது முக்கோணத்துக்கு என்ன செய்வாங்க சொல்வார்கள். இது முரப்பா, இது நாலு பாக்ஸ் முரப்பா. சும்ம சஹிஹ் அல் ஹதா, ஐங்கோணி அதுபோல் என்னது முக்கோணி அப்படின்னு சொல்லுவாங்களே ட்ரியாங்கிள் அந்த மாதிரி, இதுக்கு ஐங்கோணிக்கு என்னது முஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முசத்தசனா ஆறு அமைப்பில் இருக்கிற ஆறு கோணங்கள் இருந்தால் எனது அதுக்கு பேர் அருகோணின்னு சொல்லுவாங்க முசத்தஸ். யரல் ஃபரீகுல் அவ்வலு அன்னல் மர்அத மித்லு ரஜுல், யரல் ஃபரீகுல் அவ்வல் அன்னல் மர்அத மித்லு ரஜுல் அத்தானி, யரல் ஃபரீகு தானி அன் தஅமல் அல் மர்அத்து ஹாரிஜ் அல் பைத், யரல் ஃபரீகு தானி அன் தஅமல் அல் மர்அத்து ஹாரிஜ் அல் பைத், யரல் ஃபரீகானி الاول والثالث ان تعمل المراه, يرى الفريقان الاول والثالث ان تعمل المراه, الرابع يرى الفريق الثالث ان تعمل المراه في مجالات مناسبه,
يرى الفريق الثالث أن تعمل المرأة في مجالات مناسبة. الخامس، يرى الفريقان الثاني والثالث أن المرأة نصف المجتمع. التدريب الثاني، இரண்டாவது பயிற்சி. அஜிப் பிஹ்திசாரின் அம்மா எலி. கீழே வரக்கூடியவற்றுக்கு பிஹ்திசார், சுருக்கமாக அஜிப் பதிலளி. பாருங்க, அஜிப் அன், அஜிப் அன் மாயலி. அதான் அது அந்த அம்மா எலி அப்படின்ற அந்த சப்ஜெக்டுக்குரியதுதான். أي فريق من الفرق الثلاثة تختار؟ أي فريق من الفرق الثلاثة تختار؟ الثاني، لماذا تختار هذا الفريق؟ لماذا تختار هذا الفريق؟ مونراودي، لمن تعطي المرأة العاملة راتبها؟ لمن تعطي المرأة العاملة راتبها؟ الرابع، إلى أي شيء يؤدي خروج المرأة من البيت؟ إلى أي شيء يؤدي خروج المرأة من البيت؟ الخامس، أي المجالات يناسب المرأة كما يرى الفريق الثالث؟ أي المجالات يناسب المرأة كما يرى الفريق الثالث؟ مفردات. التدريب الأول، صل بين الكلمتين اللتين تأتيان معا واستعملهما في جملة مفيدة. பொருத்தமா ஒன்றாக வரக்கூடிய இரண்டு சொற்களுக்கு இடையில் இணையுங்கள். வஸ்டமில் ஹுமா ஃபி ஜும்லத்தின் முஃபீதா, பிரயோஜனமான ஒரு வசனத்திலே நீங்கள் அதனை பயன்படுத்துங்கள். அலவல், யக்ஸிலு அல் அவுலாது, யக்ஸிலு அல் அவுலாது. அத்தானி, துதீரு அன்னாசு. மூன்று, முஹாலத்து அல் மலாபிஸ். அர்ராபி, யுரப்பி அத் தஆம. الخامس، يختلف المنزل. السادس، يعد الرجال. இதுக்கு பொருத்தமில்ல. இது யக்ஸிலு அல் அவுலாத, துதீரு நாஸ், இதெல்லாம் ஒன்று கொண்டு பொருத்தமில்லாத சொற்கள். இதில் நம்ம முதலாக பொருத்தமானதை இணைக்கணும், சேர்க்கணும். யுஇத்து எதோடு பொருத்தம், யக்ஸிலு எதோடு பொருத்தம்னு சேர்த்துட்டு அதை வசனத்தில் இங்கே என்ன செய்யணும், அமைக்க வேண்டும். அத்தத்ரி புஸ்தானி, இரண்டாவது பயிற்சி. சில் பைனல் கலிமத்தைனி அல் முதபாத்தத்தைனி, அதாவது நேர் எதிர் கருத்துக்கள் உள்ள சொற்களுக்கு இடையில இணைங்க. யுஸ்லிஹ் يعطي، يأخذ، يخالف، العمل، تقدم، يوافق، يفسد، تأخر، البطالة. إذا ذلك بورتا من دي نسينا نما ينكا ويدو خير نما فايتش سيكوريا عند فهديك ببوغو.